மை வி த்ரீ ஆட்ஸ் பயன்படுத்தும் அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மை வி த்ரீ ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்க வந்து நிறைய ஓஎம் போட்டிருக்கீங்க, நிறைய பிஎம் போட்டிருக்கீங்க, குரோன் மெம்பர்ஸும் நிறைய கொடுத்துருக்கீங்க, எப்படி சார் சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கான சிம்பிள் அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம மை வி த்ரீ முதல் எம்டி பேசக்கூடிய வீடியோ வந்து எப்பவுமே காலையில எழுந்த உடனே பாத்துருவோம். பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், ஸ்டேட்டஸ் கொஞ்சம் நான் சும்மா வாட்ச் பண்ணுவேன். வாட்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீலிங்கே முடிச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 5 ரூபா பாக்குறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, 7 ரூபா பாக்குறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, 480 ரூபா பாக்குறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, 1800 ரூபா பாக்குறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்து வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மை வி த்ரீ அந்த ஆப் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ப்ரொமோஷன் ஆப், நம்ம சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன் ஜாப். ஓகேங்களா, எதுக்காக விளம்பரம் பார்த்தா நம்மளுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம ரெண்டாவது விஷயமா இருந்தாலும், நாம விளம்பரம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த விளம்பரம் நமக்கு பயன்பாடா இருக்கணும். கண்டிப்பா நீங்க 6 மணிக்குள்ள பாத்திருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா சவுண்ட் வச்சு பாத்திருக்க மாட்டீங்க அந்த விளம்பரத்தை. எம்டி பேசுறதுனா நீங்க ஓரளவு சவுண்ட் வச்சு பாத்திருப்பீங்க, இல்ல ஹெட்செட் போட்டு கேட்டிருப்பீங்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய விளம்பரங்களை வந்து நம்ம சவுண்ட் வச்சு கேட்கறோமா அப்படின்றதா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் ஸ்டோருக்கு வந்து என்ன கேட்கறேன்னா, சார் நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கு, சார் நம்ம கிட்ட வந்து பல்பொடி இருக்கா அப்படின்லாம் சில பேர்லாம் கேட்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய விளம்பரத்தை வந்து நம்ம வந்து சவுண்ட் வச்சு கேட்டா மட்டும்தான் அது என்ன பொருள் என்ன பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். சவுண்ட் வச்சு நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனி ஏதாவது சொல்லியிருக்குங்களா, தொடர்ந்து பார்க்கணும், அந்த சீலிங் முடிகளையும் தொடர்ந்து பார்த்தணும், இல்ல காலையிலே பார்த்தணும் எதனா சொல்லியிருக்காங்களா, எதுவுமே கிடையாது. எதுக்காக நம்மளுக்கு அந்த கேப்சா போற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து, நாம இந்த ஆப் யூஸ் பண்றத 4 பேருக்கு தெரியணும். ஒண்ணு நாமளா சொல்லணும், இல்ல அவங்களா பாத்துக்கணும். ஓகேங்களா, இப்ப நாமளா சொல்றதுக்கு வழிதான் பாத்தீங்கன்னாக்கா வந்து விளம்பரம் பார்த்து முடிச்சுட்டு பிறகு இது மாதிரி நான் வந்து இதுல வந்து இன்னைக்கு நான் சம்பாதிச்சேன் அப்படின்ற விஷயத்த ஒரு ஆப்டன் மேல மதியத்துக்கு மேல வச்சோம் அப்படின்னாக்கா வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே ஏதோ ஒரு ஆப் பார்த்து தினமும் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் ஆட் ஆகிட்டே வருது, இல்லை தினமும் 7 ரூபாய் ஆட் ஆகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுட்டு என்ன ஆப் பா எனக்கும் போட்டு தெரியானு கேட்பாங்க. அது ஒன்று, அது பார்த்தீங்கன்னா வந்து நாமளா சொல்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அவங்களா பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களா பார்க்குற விஷயம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சா போடக்கூடிய இடங்கள், நீங்கள் வீட்டில் உக்காஞ்சிட்டு பெட்ரூம் கிட்ட உக்காஞ்சிக்கிட்டு டிவி கிட்ட உக்காஞ்சிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து கேப்சா போட்டு முடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது நோ யூஸ். அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கே கூட பயன்படாமல் போகலாம். ஏன் அப்படின்னாக்கா என்னென்ன பொருட்கள் சொல்றாங்க, என்னென்ன பொருட்கள் என்ன பொருட்களுக்கு பயன்படுத்தலாம், அது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதனால என்ன பயன்பாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதை சவுண்ட் வச்சு நம்ம கேட்கணும். எம்டி பேசுகிற வீடியோ மட்டும் நம்ம சவுண்ட் வச்சு கேட்டால் மட்டும் போதாது, அதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொருட்களுடைய வீடியோவை நம்ம சவுண்ட் வச்சு கேட்கறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நம்ம டிவியில் வந்து ஒரு செய்தியோ இல்லை வந்து ஒரு சீரியலோ பார்க்குறோம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேங்களா, ஒரு ஆக்ஷன் மட்டும் தான், அந்த ஆக்ஷன் வச்சு நம்ம எந்த ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆடியோட சேர்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்க வீடியோ பாக்குற இடத்த நீங்க வந்து பிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 1800 ரூபாய் சீலிங்ல பாக்குறீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கனாக்கா, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ டைம் அங்க எப்ப இருக்கோ அப்படி பண்ணுங்க. கொஞ்சமா சவுண்ட் வச்சு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்கற மாதிரி ஓரளவுக்கு வச்சு கேளுங்க. இல்ல அவங்களுக்கு உங்களுக்கு உங்க முழுசா சவுண்ட் வச்சு கேட்கற அளவுக்கு உங்களுக்கு அங்க பர்மிஷன் இருக்குனாக்கா தாராளமா நீங்க பொருட்களுடைய வீடியோ கூட முழுசா சவுண்ட் வச்சு பாருங்க கேளுங்க. அப்ப என்ன கேட்பாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து, சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணா ஸ்டேட்டஸ் பார்க்க சொல்லுவோம், இல்ல வந்து நம்ம ரீல்ஸ் பார்க்க சொல்லுவோம், வந்து பாத்தீங்கன்னா கூட உட்காந்து அவங்க பாப்பாங்க. ஏன்னா அவங்க போன ஒரு ரெட்டோ இல்ல வந்து அவங்க போன ஒரு சார்ஜோ காலியான இல்லையா, அதுக்காக நம்ம போன் வந்து பாப்பாங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஓ ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படி சிரிக்கிறத விட்டுட்டு நீங்க இந்த ஆப்பை சவுண்ட் வச்சு பார்க்கும்போது, சார் என்ன சார் நீங்க விளம்பரம் பார்க்க பார்க்க 54 ரூபா வருது, 80 ரூபா வருது, 60 ரூபா வருது, என்னதுன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம நீங்க மை வி த்ரீ வந்து நீங்க போலாம். இது பாத்தீங்கன்னா அவங்களா கேட்கறது இதுதான் சரிங்களா. நம்ம கம்பெனி எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்களா கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் கேப்சா போற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேப்சா நீங்க பஸ்ல போறீங்களா, பஸ்ல உங்களுக்கு சீட்டு கட்சிச்சா, சீட்டு கட்சிச்சா சீட்ல உக்காஞ்சிட்டு போடுங்க, இல்ல நின்றுட்டு போனா உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கா நின்றுட்டே போட்டுட்டு போங்க, சவுண்ட் கொஞ்சமா வச்சு நீங்க நின்றுட்டு போறீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லி கண்டிப்பா பாத்தீங்கன்னா நாம நம்ம மொபைல் இருக்கிறத பாக்குறமோ இல்லையோ பக்கத்து மொபைல் இருக்கிறவங்க என்ன பண்றான்றத கண்டிப்பா நம்ம எட்டி பார்ப்போம். நம்ம மனசு அறியாம பார்ப்போன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு, ஏன்னா நாமளே கூட பார்த்து தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மள பாக்குறவங்க நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து ஓஎம் போடலாம், பிஎம் ஆகலாம், அவங்க அடுத்தடுத்த பிளானுக்கு அப்டேட் ஆகலாம். ஓகேங்களா, மறக்காம இனிமே என்ன பண்ணுங்க, காலையில 6 மணிக்கே நான் வீடியோ பார்த்து முடிச்சிட்டேன், 5 மணிக்கே நான் வீடியோ பார்த்து முடிச்சிட்டேன், சீலிங்கே முடிச்சுட்டு நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறத விட்டுட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க எங்கெல்லாம் பயணிக்கிறீங்களோ, சப்போஸ் நீங்க வந்து ஒரு ரேஷன் கடையில இருந்து ரேஷன் வச்சு வாங்குறதுக்காக லைன் நின்றுக்கீங்கன்னா அங்க போய் நீங்க கேப்சா பார்க்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சினிமா தியேட்டருக்கு சினிமா டிக்கெட் வாங்குறதுக்காக நின்றுட்டீங்கன்னா அங்க போய் கேப்சா போட்டு பார்க்கலாம். பஸ் பயணத்துல பாக்கலாம், ட்ரெயின் பயணத்துல பாக்கலாம். இது மாதிரி எங்கெல்லாம் பப்ளிக்கா இருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு மை வி த்ரீ பத்தி பேசுங்க. மை வி த்ரீ பத்தி பாத்தீங்கன்னா வந்து கேப்சா போட்டு மை வி த்ரீ நீங்க யூஸ் பண்றத மக்களுக்கு தெரிவிங்க. நிறைய ஓஎம் போடுங்க, உங்களுக்கே ஸ்ட்ராங்கான 3 ஓஎம் இருந்து அவங்க ப்ரொமோஷன்ல போனாவே நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மறக்காம வீடியோவை இனிமே என்ன பண்ணுங்க, பப்ளிக் இருக்கிறத பாருங்க, ப்ரொமோஷன் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் அருளரசன். நன்றி, வணக்கம்.